அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தூ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பயிரால் தூங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமொரு தகவல் தகவல் எண் நூற்றி தொண்ணூற்றி ஏழு தலைப்பு நட்சத்திரங்கள் தொடர் மூன்று அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே அல்லா சுபஹேனு தாலா பிறமிக்கத்தக்க வகையில் இந்த நட்சத்திரங்களை எண்ணில் அடங்காத ஏராளமான நட்சத்திரங்களை தாராளமாக முதல் வானத்திற்கு அலங்காரமாக படைத்திருக்கின்றார் இன்னும் நட்சத்திரங்கள் பற்றி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கண்ட ஒரு கனவை தனது தந்தையிடம் கூறுகிறார்கள் யூசுப் தம் தந்தையாரிடம் என் அருமை தந்தையே பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இவையாவும் எனக்கு பணிவதை மெய்யாகவே கனவில் நான் கண்டேன் என்று கூறினார்கள் பனிரெண்டாவது அத்தியாயத்தின் நாலாவது வசனம் அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த கனவினுடைய பலனாக ஆட்சி அதிகாரங்கள் அவர்களுடைய கைக்கு வந்தது அவர்களுடைய தாயும் தந்தையும் பதினோரு சகோதரர்களுக்கும் பதினோரு சகோதரர்களும்

ீம் ஐநோஹங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் பிராணிகளும் மனிதர்கள் பெரும்பாலவன் பெரும்பாலானவர்களும் நிச்சயமாக அல்லாஹுக்கு சுஜு செய்து வணங்குகின்றார்கள் என்பதை நேர் பார்க்கவில்லையா இன்னும் அநேகர் மீது வேதனை விதிக்கப்பட்டு விட்டது அன்றையும் எவனை அல்லாஹ் இழிவுபடுத்துகின்றானோ அவனை கண்ணியப்படுத்துபவன் எவனுமில்லை நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் பதினெட்டாவது வசனம் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுபுவதெல்லாம் முதல் வானத்திற்குத்தான் இவ்வளவு நட்சத்திரங்களையும் அலங்காரமாக ஆக்கியிருப்பதாக இந்த வசனத்தின் மூலம் கூறுகின்றான் இன்னுயா பிசினத்தினில் கவாக்கிப் நிச்சயமாக நாமே பூமிக்கு சமீபமாக இருக்கும் வானத்தை நட்சத்திரங்களின் அழகை கொண்டு அழகுபடுத்தியிருக்கின்றோம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் ஜைப் ஜெய்துனோ ஹாலித் அல் துஹனர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் ஹுதேபியா என்னும் இடத்தில் எங்களுக்கு சுபகு தொழுகை நடத்தினார்கள் அந்த இரவு மழை பெய்திருந்தது தொழுகை முடிந்ததும் மக்களை நோக்கி உங்களுடைய இறைவன் என்ன கோரினான் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள் அல்லாஹும் அவனுடைய தூதர்மே இதை பற்றி நன்கு அறிந்தவர்கள் என்று நாங்கள் கூறினோம் என்னை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களும் என்னை நிராகரிக்கக்கூடியவர்களுமான என் அடியார்கள் இரண்டு பிரிவுகளாக ஆனார்கள் அல்லாஹ்வின் கருணையினாலும் அவனுடைய ரஹமத்தாலும் நமக்கு மழை பொழிந்தது என கூறுபவர்கள் என்னை நம்பி நட்சத்திரங்களை ஆவர் இந்த நட்சத்திரத்தினால்தான் எங்களுக்கு மழை பொழிந்தது என கூறுபவர்கள் என்னை நிராகரித்து நட்சத்திரங்களை நம்பிக்கை கொண்டவர்களாவார்கள் என்று இறைவன் கூறினான் என இறை தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இச்செய்தி சஹி உல் புகாரியில் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹாரிசார் அலியல்லாவர்கள் அல் கவுசர் எனும் என்னுடைய தடாகத்தின் விசாலமானது யமனிலுள்ள சனாவிற்கும் மதினாவிற்கும் இடையேயான தூரமாகும் என்று நபிசல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கூற கேட்டேன் என்று சொன்னார்கள் அப்போது நபி சொல்லா அவர்கள் கூறியதை நீங்கள் கேட்டீர்களா என வினவினார்கள் அவர்கள் அதற்கு அல் கவுசர் தடாகத்தில் வைக்கப்பட்டுள்ள கோப்பைகள் நட்சத்திரங்களை போன்று காணப்படும் என நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் தெரிவித்ததாக சொன்னார்கள் இச்செய்தியும் சஹி உல் புகாரியில் ஆறாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே அபு மூசா அல் அசரி அல் அசாரிர் அலி அவர்கள் கூறியதாவது ஒரு நாள் நாங்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்களுடன் மாரிபு தொழுகையை தொழுதோம் பிறகு நாங்கள் நாம் அல்லாஹின் தூ சல்லல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்களுடன் இசா தொழுகை தொழும் வரை இங்கே பள்ளிவாசலிலேயே அமர்ந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அங்கேயே அமர்ந்திருந்தோம் அப்போது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் எங்களிடம் வந்து இங்கேயே இருந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் நாங்கள் அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் தங்களுடன் மாரி தொழுகை தொழுதுவிட்டு பிறகு தங்களுடன் இஷா தொழுகை தொழும் வரை அமர்ந்திருப்போம் என்று கூறினோம் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் நீங்கள் செய்தது சரிதான் நல்லது தான் என்று சொல்லிவிட்டு வானத்தை நோக்கி தன் தலையை உயர்த்தினார்கள் பொதுவாக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அதிகமாக வானத்தை நோக்கி தமது தலையை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிறகே நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்பாகும் நட்சத்திரங்கள் போய்விட்டால் அகற்றப்பட்டால் வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் நான் என் தோழர்களுக்கு பாதுகாப்பு நான் போய்விட்டால் என் தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என் தோழர்கள் என் சமுதாயத்திற்கு பாதுகாப்பு ஆவார்கள் என் தோழர்கள் போய்விட்டால் என் சமுதாயத்தாருக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று கூறினார்கள் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லீமிலே நாலாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே இன்ஷா அல்லா இன்னொரு தலைப்பில் நாளை சந்திப்போம் அஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ